இன்றைக்கு நம்ம தலைப்பு என்னன்னு பார்க்கும் போது தேவ ராஜ்யத்தினுடைய 12 உவமைகள். தேவ ராஜ்யத்தினுடைய 12 உவமைகள். போன வாரத்துல தேவ ராஜ்யம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் தியானிச்சோம். அதுல கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த போன வீடியோல ஒரு நோட்டும் கொடுத்துருக்குறேன், அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை ஃபர்தரா நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ நீங்க இன்றைக்கு தேவ ராஜ்யத்துல பார்க்கும்போது 12 உவமைகளை, மத்திய 13 அதிகாரத்துல ஒரு 7 உவமைகளும், அதுக்கப்புறம் மத்திய 18 ஒரு உவமை, மத்திய 20 ஒரு உவமை, மத்திய 22 ஒரு உவமை, மத்திய 25 மிச்ச 2 உவமைகள், கிட்டத்தட்ட 12 உவமைகள். இதுதான் நம்ம இன்னைக்கு வேகமாக தியானிப்போம். ஏன்னா இந்த உவமைகளை கொடுத்து உங்களுக்கு அதிகமாக தெரியும் நம்ம ஏன் உவமை என்று சொல்லி ஒரு 5 கிட்டத்தட்ட 5 வீடியோ போட்டாச்சுன்னா, இது 6வது வீடியோ நினைக்கிறேன். ஸோ அதனால உவமைகள் என்ன என்பதை நான் சொல்லிக் கொடுக்காம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால உவமைக்குள்ளாக கலந்து போவோம். இந்த உவமைகள் நாம் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த உவமைகளோடு ரெவலேஷன்ல அதிகாரம் 2-3 வருகிற 7 சபையும் ஒத்துப்போகும். 7 உவமைகளும் 7 சபைகளோடு ஒத்துப்போகும். அதுக்காக தான் இந்த ரெவலேஷன் எடுக்கும்போது இந்த மத்தேயு 13 இருக்கிற இந்த உவமைகளை சொல்லிக் கொடுக்காம ரெவலேஷன் எடுக்க முடியாது. அது இவ்வளவு முக்கியமான ஒரு போர்ஷன் அது. அதனால நம்ம இதை மெயின் பண்றோம். ஏன்னா ரெவலேஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நாம இது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் உவமைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். எடுத்தவொடனே உவமைகள் சொல்லி கொடுத்தா புரியாது. அதனால தான் மெயினாகவே அது எடுத்த நீங்கள் நிறைய நேரம் இல்லாதனால இப்போ மெயின் கான்செப்டுக்கு வரோம். அதில் 12 உவமைகள் மத்திய அதிகாரத்திலே இருக்கு. மிச்ச அதிகாரத்தில் அது காணப்படும். ஆனால் அந்த மத்திய அதிகாரத்தை பேஸ் பண்ணியே இந்த 12 உவமைகள் நான் சொல்லிக் கொடுக்கலான்னு நான் தீர்மானிச்சிருக்கிறோம். அப்படியாக முதல் உவமை அப்படின்னு பார்க்கும்பொழுது, விதைப்பவனும் விதையும் அப்படிதான் முதல் உவமை. உங்களுக்கு தெரியும் 13 அதிகாரத்தில் இருக்கு. அது 13 அதிகாரம் 18 23 வரை காணப்படும். அடுத்தது இந்த விதைப்பவனும் விதையும் அப்படிங்கிற உவமை எதோடு ஒத்து போகிறது பார்க்கும்போது, ரெவலேஷன்ல இருக்கிற 2 அதிகாரம் 1-7 வசனத்தோடு இணைந்து போகிற எபேசு சபையோடு அது இணைந்து போகும். நான் சொல்லியிருக்கேன் 7 சபைகளும் எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி போகும்போது, அந்த சபையையும் அங்க இருக்கிற எபேசுங்கிற இடத்துல இருந்த அந்த சபையையும் குறிக்கும், அந்த காலத்துல இருந்த மற்ற சபைகளையும் குறிக்கும், எல்லா காலத்திலையும் இருக்கிற சபையையும் அது குறிக்கும். ஒவ்வொரு தனிப்பட்ட நாமே சரீரமே சபை என்கிற சொல்லி ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் அந்த 7 சபையும் குறிக்கும் சொல்லி கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி அவங்களுக்கு 7 சபைகளை கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த விதைப்பவனும் விதையும் அப்படிங்கிற அவங்க ஆல்ரெடி தெரியும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நம்ம எப்படி எடுத்தோம்னா, ஹவு டு ஓவர் கம் ஒரிஸ் அண்ட் சின் அப்படி என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அந்த வீடியோல சொல்லி கொடுத்தேன். அது வந்து எதுக்குன்னு பார்க்கும்போது, பர்சனலா அந்த உவமைகளை எப்படி நான் பயன்படுத்துவது. அப்ப நீ உவமைன்னு எடுத்தவங்க நீ அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் நீங்க பிரிக்க வேண்டாம். அது மொத்தமாவையும் குறிக்கும், எல்லா சபையும் குறிக்கும், அந்த காலத்துல சபையும் குறிக்கும், இப்பொழுது இருக்கிற சபையும் குறிக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் அது எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எல்லாமாக தான் அது சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பரிமாணத்தோடு அது காணப்படும். அது என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விதைப்பவனுடைய விதையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்க, மத்தேயு 13, விதைக்கவன் தெரியும், விதைக்க போனவன் யார், விதைக்க போகிறவன் யார், அங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ மனுஷகுமாரன் நல்ல விதையை விதைக்கிறாரு. விதைக்கும் போது பறவைகள் வருகிறது ஒரு இடத்துல, ஒரு இடத்துல எங்கே வந்து கற்கள் காணப்படுகிறது, வெறும் கல் வந்து கொஞ்சமாக இருக்கு. 3வது இடத்துல உங்களுக்கு முட்கள் காணப்படுது. 4வது இடத்துல நல்ல விதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதை எப்படி பெருகுன்னு போட்டுருக்க வாசிங்க. 100, 100 அப்புறம் 60, அப்புறம் 30 பெருகுன்னு போட்டுக்கும். கரெக்டா? 13 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது. பலன் தந்தது. அப்போ இப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா, 30, 60, 100 சொல்ற இடத்துல. சோ இப்போ அந்த பலன் தருதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகுது. அதனாலதான் இந்த உவமையை எபேசு சபையோட இணைக்கிறோம். எபேசு சபையுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். என்ன பிரச்சனை? அந்த இடத்துல ஆதி இருந்த அன்பை நீ விட்ட. சோ அப்போ அன்பை விடுறதால என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, அதுதான் பேசு. எப்போ நீங்க அந்த ஐக்கியத்திலேருந்து வெளியில வரீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமாக உங்க அறிஞ்சு அறியாம தவறான உபதேசத்துக்குள்ள, பரிசேயரோட உபதேசத்தை நான் சொல்லி கொடுத்தேன் போன மாதிரி. பரிசேயர்கள் எப்படின்னா, ஒரு ஒரே ஒரு லா தான் அந்த லாமன், அவங்களே நிறைய ஓன் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவங்களாவே நிறைய நினைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப சூப்பர் ஸ்டீஷியஸா போயிடும். எப்பெல்லாம் நீங்க வந்து சூப்பர் ஸ்டீஷியஸா நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும்னா, அப்பெல்லாம் நீங்க தயவுசெய்து செக் பண்ணி பாருங்க, நீங்க தேவ அன்புல இருந்து கொஞ்சம் விழுந்திருப்பீங்க.
புரியுதுங்களா? இப்படி நடந்தானா அப்படிதான் ஆயிடும், இப்படிதான் இருக்கணும் அப்படி நீங்களாகவே ஒரு சட்டத்திட்டங்களை எப்பெல்லாம் போடுறீங்களோ, ஏசு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிலுவையில், அதுக்கு மேல நீங்க எதையெல்லாம் போறீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏசு இதெல்லாம் பினிஷ் பண்ண இன்னும் கொஞ்சம் பினிஷ் பண்ண வேண்டியிருக்கு, அதை நானே பினிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வருது. அது ரொம்ப தப்பு. ஏசு பினிஷ் பண்ணதை யாரும் பண்ணவே முடியாது, பினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல நீங்க எதை போட்டாலும் நீங்க நிச்சயமா புரிஞ்சுக்க வேண்டியது தேவ அன்புலேருந்து வெளில வருங்க. இதை தான் வந்து எபேசு சபையில செய்தாங்க. அதனால பலன் எப்படி ஆயிடுச்சு, 100, 60, 30 பறந்துருச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல அப்போ பவுலும் சொல்றாரு, எபேசு சபையை கொடுத்து அங்கே போய் சொல்றாரு இல்லையா, நீங்க தன்னுடைய மிஷினரி ஊழியத்தை முடிச்சுட்டு கடைசி மிஷினரி ஊழியத்துல எபேசு பட்டறது யாரை கூப்பிடுறாரு, நம்ம மூப்பர்களாக கூப்பிட்டு மிலாத்து பட்டணத்தில் உட்காந்துட்டு எபேசு பட்டணத்தில் கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, ஓநாய்கள் உள்ள வரக்கூடிய நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. சொல்றாரா, அப்போஸ்தலர் 20 இருக்கு, வீட்டில் வாசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லாதனால நான் இப்படியாக வேகமா கடந்து போறேன். அப்போஸ்தலர் 20 நீங்க அது அதுக்கும் சரி வாசிங்க. அப்போஸ்தலர் 20 அந்த இடத்துல நான் அந்த வசனம் உண்டு எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20 அப்போஸ்தலர் 20:17 பாத்தீங்க, மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. ஆமா, இப்ப அப்போ பல ரகசியங்களை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த ரகசியங்கள் அப்போஸ்தலர்களுக்கு 12 வெளிப்படுத்தவில்லை. அந்த ரகசியத்தை பவுலுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தினார். அந்த ரகசியத்தை நீங்க வந்து இயேசு கிறிஸ்து கொஞ்சமா சொல்லுவார், அதாவது உவமைகள் விஷயத்துல அந்த வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆனா அந்த உவமைகளுக்குடைய வெளிப்பாடுகள்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குடைய வெளிப்பாடுகள்ல, மற்ற 12 அப்போஸ்தலர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அதனுடைய ஃபர்தர் வெளிப்பாடு பவுலுக்கு மட்டும்தான் வரும். அந்த பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடு தான் மிகவும் அதிகம். அந்த ரகசியத்தை தான் பிரசங்கிச்சாரு. அது எபிசோட்ல ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட பவுல் வந்து 12 மிஸ்ட்ரிஸை எழுதுறார். 12 ரகசியங்களை அப்போஸ்தல அவர் எழுதுன நிருபங்கள் எல்லாத்துலயும் இருக்கு. அந்த ரகசியம் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் மறைவாக வைக்கப்பட்டது தேவன் புதிய ஏற்பாட்டிலே பவுலின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் பழைய ஏற்பாட்டில் அப்படி மறைச்சு வைக்கணும் அப்படின்னு? ஏன்னா அவருடைய நாமம் எல் ஒலாம் இல்லையா, சர்வ வல்லமை உள்ள, இல்லை சர்வத்துக்கும் உள்ள தேவனா எல் ஒலாம் இல்லையா. அவர் நாமம் வந்து என்னன்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 21:31 வாசிங்க, சதா காலமும் உள்ள தேவன். அவருக்கு இப்போ நாமம் வந்தது சதா காலம், நம்ம சொல்லிடுவோம் சதா காலம் உள்ள தேவன். ஆனா எபிரேய மொழியில அதுக்கு எல் ஒலாம், எல் ஒலாம்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது, சதா காலத்துல இருக்கிறதுனால ஆதையிலே இருக்கிற காரியம், அந்தத்தில் இருக்கிற காரியம் அவருக்கு தான் தெரியும். ஆனா மனுஷர் மூளைக்கு கிரகிக்க முடியாம அது மறைவா இருக்கும். சொல்லுதுங்களா, ஆதியாகமம் 21:30, 30, 31 காணப்படுது. அவர் என்ன உள்ள சதா காலம் உள்ள தேவன் என்று ஆபிரகாம் சொல்றாரு. சதா காலம் உள்ள நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், ஆனா அதுக்கு பேர் எல் ஒலாம் அப்படின்னு எப்படி வாசிங்க, தொடர்ந்து பேசப்பாரு, அதுக்கப்புறம் கட்டா இருப்பாருங்க. பாத்தீங்க, 21 ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவரிடத்தில் தொழுது கொண்டார். அது ஏன் அவர் சதா காலம் உள்ள சொன்னாரு, எபிரேய மொழியில எல் ஒலாம், எல் ஒலாம்னா இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்னன்னா சொல்றோம், சதா காலத்துல அவர் இருக்கிறதுனால ஆதியும் தெரியும் அந்தத்துக்கு தெரியும். ஆனா ஒரு சராசரி மனுஷனுக்கு அது மூளைக்கு மறைவாக இருக்கும். அந்த மறைவானத காலங்கள் நிறைவேறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துவார். அதுதான் டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது போல டிரான்சேஷன் ஆஃப் டிஸ்பென்சேஷன் சொல்லுவோம். அது பைபிள் ஃபுல்லா வரும். ஆதியாகமத்துல எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவார். ஆதியாகமத்துக்கு அப்புறம் ஆபிரகாமத்தை தேர்ந்தெடுப்பார். ஆபிரகாம் அப்புறம் மோசையை கொண்டு அவங்க கூடாரத்தை சாமிக்க சொல்லுவார். கூடாரம் எதை எதற்கு நிழலா இருக்கு, கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்குன்னு கலாத்திய அதிகாரத்துல எபிரேய அதிகாரத்துல தான் சொல்லுவார், அங்க சொல்லிருக்கவே மாட்டார். அதே மாதிரி போன வாரத்துல பார்த்தோம், வெங்கல சர்பத்தை தூக்குவாங்க, பார்த்தவங்க கடிப்பட்டவங்களும் சரியாகும். வெங்கல சர்பத்தை தூக்குறது எதுக்குன்னு நிகதேவிக்கும் சொல்லிக் கொடுப்பார். எங்க யோவான் அதிகாரத்துல இருக்கு, ஏன் அங்க வெளிப்படுத்தல? அதுதான் நாங்க சொல்றோம், அதுதான் அவர் நாமம் என்னது, எல் ஒலாம். அப்படி என்றால் சர்வத்துக்கும் காலத்துல இருக்கிற தேவன், ஆனா மனுஷனுடைய மூளைக்கு அது பல நேரத்துல அது மறைவா இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமான சின்ன இடத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. 3வது வாட்டி சொல்லுவாரு, நான் எருசலேமுக்கு போறேன், நான் சிலுவையில மறிக்க போறேன்னு. ஆனா அந்த வசனத்துல போட்டிருக்கோம், அது அவருக்கு தெரியாமல், யாருக்கு, சீஷருக்கு புரியாமல் மறைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோம்.
ரொம்ப ஆச்சரியம். யார் மறைச்சாரு? அவங்க புரிஞ்சதா அவங்க அதை தாங்க மாட்டாங்க. கடைசி நிமிஷத்துல அது தெரியாதான் அவரை பிடிச்ச உடனே என்ன ஓடிட்டாங்க. அவங்க கடைசி வரையும் புரியல. இப்படி மறைச்சு வைக்கிற தேவன் கடைசியாக பவுலை கொண்டுதான் முழுமையாக வெளிப்படுத்துறாங்க. பவுலை போற ஒரு சிறந்த ஒரு தேவ ஊழியக்காரன் எங்கேயுமே பார்க்க இதுக்கப்புறம் கிடையாது. அதோட முடிஞ்சிச்சு. அந்த ஒரு வெளிப்பாடு பவுல் கொடுக்குறார். அதனால அவர் எங்க பார்த்தாலும் மிஸ்ட்ரி, ரகசியம், ரகசியம் என்று சொல்வார். அந்த ரகசியத்தை முதல்ல பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்துறது கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அது எங்க வெளிப்படுத்தினார் என்றால் அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து மாத்திரமே வெளிப்படுத்தினார். நீங்க கேட்கலாம், தேவ ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தும் போது இது எல்லாம் 13 அதிகாரத்துல வர்றது எதுன்னு பார்க்கும்போது தன்னுடைய சீஷனுக்கு மட்டும் உள்ள கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதனால வரப்போகிற சபையை குறித்து இந்த உவமைகள் எல்லாம் இருக்கும். அது யாருக்கு சொல்லிக் கொடுக்கல? பரிசேயருக்கு சதுசேயருக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவங்க சபையில சேர்க்கப்பட போவது இல்லை, அவங்கள விட்டுடுங்கன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. அவங்க பரிசேயர் சதுசேயர் குருடர்களுக்கு குருடரை வழிகாட்டுறாங்க. அதனால அவங்க குருட்டுத்தனமா கீழே தான் விடுவாங்க. பரிசேயர் சதுசேயர் தயவு செய்து விட்டுடுங்கன்னு சீஷர்கிட்டே சொல்லிடுறாரு. விட்டுருங்க அவங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ இவர்களுக்கு மட்டும் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால இந்த உவமைகளை பார்க்கும்போது மிக மிக முக்கியமானது அவர் எல்வலாம் ஆகிய தேவன் இங்கே வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தும் போது அப்போஸ்தலர் எல்லாரும் மறிச்ச பிறகு யோவான் மட்டும் இருக்க போற அந்த காலகட்டத்துல ஒரு சபை உருவாகும். அது எபேசு சபை. அந்த சபை காலகட்டத்துல என்ன ஆகும், எப்படி சபை இருக்கும்ங்கிறத வெளிப்படுத்திட்டாரு. அதையே இந்த உவமைகளையும் சொல்றாரு. அந்த பலன் என்ன ஆகுமா? கொஞ்சம் கொஞ்சமா குறையும். காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அவங்க தேவ அன்பை விட்டு வெளில வந்துடுறாங்க. இந்த நாள்ல கூட நம்முடைய பலன் குறையுதா என்று நீங்க தயவு செய்து பாருங்க. பர்சனலா சொல்றேன், நான் முன்னைக்கு நான் நல்ல பலன் கொடுத்துட்டு இருந்தேன், நல்ல கனி கொடுத்துருந்தேன், ஒரு விதைக்கு நான் 100 விதை போட்டேன், வந்துச்சு என் மூலமா என்ன குறையுதா என்று நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நீங்க அன்புல குறைஞ்சிருப்பீங்க. அந்த அன்பு எங்க குறைஞ்சிச்சோ அதை சீர் செய்து மேலே இருந்து வாங்க. ஸோ முத சபை எபேசு சபை, முத உவமை எபேசு சபை காலத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது பர்சனலாகவும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்த உவமை எங்க போறோம் நாங்கள் பார்க்கும்போது கலையும் கோதுமையும் இல்லையா. அடுத்த உவமை என்ன வருது? கலையும் கோதுமையும். மத்திய 13 அதிகாரம் 24-30 இருக்கு. கலையும் கோதுமையும். இப்போ இந்த கலையும் கோதுமையும் நம்ம என்ன எப்போ சொல்கிறோன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் அதை எடுத்துருங்களேன், அதான் கொஞ்சம் சொல்ல முடியும். மத்திய 13:24-30 மட்டும் ஆச்சரியம். மத்திய 13 சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். 36 பிரதியுத்தரமாக நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டு எரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் வசனத்தை நாம எங்க வாசிப்போம்? ரெவலேஷன். அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். கேட்கறது காதுள்ளவன் கேட்கணும் சொல்லிட்டு இப்ப இது என்னன்னு பார்க்கும்போது நல்ல விதை என்னாச்சு? 100, 60, 30 விளைஞ்சிச்சு. அந்த நல்ல விதையை விதைத்த பிறகு எப்போதுமே அந்த காலத்துல இப்ப எதிராளி என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் நல்ல விதை விதைச்சிட்டான், அவனுக்கு விளைச்சல் வரக்கூடாது. என்ன பண்ணுவான்? விளைச்சல் முடிஞ்ச பிறகு அவன் நைட் போய் தூங்கிடுவான். அவன் எதிராளி ஆனவன் கிட்ட இருக்கிற நைட்டு வந்து இன்னொரு விதையை விதைச்சிட்டு போயிடுவான். அந்த விதை எப்படி இருக்கும்னா, கோதுமை விதை மாதிரியே தான் இருக்கும். வளர்ந்தானே அந்த செடி கோதுமை செடி மாதிரி தான் இருக்கும். டிஃபரன்ஸே கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அந்த மணி வந்த பிறகுதான் அது டிஃபரன்ஸே தெரியும். அது வரை பிடுங்கவே முடியாது. அப்படிதான் இந்த கலைங்கிறத காணப்படுறாங்க. அங்க அந்த காலத்துல கலைங்கிறது அந்த கலையை தான் சொல்றாங்க. அதனால கடைசி வரை அது எடுக்கவே முடியாது. அப்ப இரண்டாவது என்ன சொன்னாங்க பார்க்கும்போது, இந்த தேவ ராஜ்யத்தை சிம்ரனா சபையோடு ஒப்புக்கிறோம். இதை இதோட ஒப்புக்கிறாங்க, சிம்ரனா சபையோடு அது ஒப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு பார்க்கும்பொழுது, நல்ல வசனம் விளைஞ்சிட்டு வரும் பொழுது சத்ருவானவன் கலையை வந்து அங்கே விதைக்க ஆரம்பிக்கிறான். அதனால அந்த அந்த நிலத்துக்கு அந்த அந்த மரத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் கொஞ்சம் குறைவு ஏற்படும். அந்த பர்சிக்யூஷனை தான் சிம்ரனா சபையில நம்ம பார்க்கறோம். சிம்ரனா சபையில முக்கவாசி என்னது? உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்துல நடந்த சபை. அந்த காலத்துல சபை உபத்திரவத்துக்குள்ள கடந்து போகுது. ஒன்னு, யூதர்களாக
உபத்திரவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரோமராஜ்யத்தாலும் உபத்திரவப்படுறாங்க. எல்லா பக்கமும் அவங்க உபத்திரவப்படுறதா சிம்ரனா சபை ரெவலேஷன் 2:8-11 அங்கே வந்து அவங்களுக்கு குறை ஒன்றுமே இல்லை, எல்லாம் பாராட்டு தான். உபத்திரவத்தை சகித்து கொள்ளுதல் அவங்க செய்தாங்க. அப்போது அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு, மரண பரிந்தயம் உண்மையாக இல்லை. ஏன்னா என்னங்க, கடைசி காலத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த கலையை பிடுங்கி அந்த நெருப்பில் சுட்டி போடுவார். அந்த கோதுமையை கலைஞர்கள் சேர்ப்பார். அது மாதிரி நீதிமாங்க தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில், என்ன ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம் ஆயுர்வாத அரசாட்சி சூழ்நிலை போல பிரகாசிப்பாக, கேட்கறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இதோட உவமையை நினைக்கிறாங்க. அப்போது நீங்கள் நினைக்கலாம், எப்போ வந்து ராங் டாக்டர் இங்கே வருதுன்னு பார்க்கும்பொழுது எங்கே என்ன சொல்லிட்டாரு, தேவன் உறங்குகிறார், உறங்காமல் தூங்குவதும் அல்ல அவர். ஆனால் மனுஷராகிய நாம கொஞ்சம் நிர்விசாரமாக உட்கார்ந்துட்டனால உள்ளே வந்து ராங் டாக்டர் வந்துடும் டக்குன்னு உள்ளவர். நீங்கள் எப்போன்னா பிரயா மக்களை போல இல்லாமல் எந்த வசனம் வந்தாலும் ரைட்டான்னு சொல்லி செக் பண்ணி ஆமாம் ஏற்றுக்கிட்டீங்கனாலே சரி, ரைட்டாக இருக்கும். அவங்க சொல்கிறது எப்படி தப்பாக இருக்கும், அவங்க எல்லாமே ரைட்டாக தான் சொல்லிட்டு வந்தாங்க, ஸோ அதான் இது ரைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு மெசேஜும் என் மெசேஜும் எடுக்காதீங்க, யார் மெசேஜும் எடுக்காதீங்க. நான் எதை சொன்னாலும் தயவு செய்து வீட்டில் பார்த்து இது சரியான்னு பாருங்க, எப்படி சரியாக பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எடுத்தவொடனே சரியாக பார்த்தா புரியாது. நான் உங்க மேலே இருந்தீங்கன்னு சொன்னீங்க, நிறைய உங்களுக்கு கேட்டாங்க. நான் ஒரு வீடியோ கூட போட்டேன் உங்களுக்கு, வாட் ஆர் த சயின்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் டேஸ், அதில் வந்து எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்னது அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, முதல்ல அப்சர்வ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் காரலேஷன் அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்புறம் வந்து அடுத்தது வந்து எக்ஸார்டேஷன், அதாவது மற்ற முதல்ல வந்து வாட் இட் சேஸ், அது என்ன சொல்லிருக்குன்னு படிப்பீங்க. அதுக்கப்புறம் வாட் இட் மீன், இது என்ன மீன் பண்ணுது, வேற ஏதோ மீன் பண்ணும், அது எப்படி கண்டுபிடிப்பீங்க, முன்னாடி பின்னாடி ஒப்பிட்டு பார்க்கும்போது மீன் பண்ணும், அது புரிஞ்சிட்டீங்க. அந்த இடத்துல மட்டும் இல்ல, வேதத்துல எங்க அதோட படிச்சாலும் நீங்க கொண்டு வந்த இன்டர்பிரேஷன் அதோட கார்லேட் ஆகணும், அதோட அப்போஸ் ஆகக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா, இப்ப நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் வந்துட்டீங்க, அந்த இன்டர்பிரேஷன் இதுக்கு எப்படி ஒத்து போகுதோ, பிற போர்ஷன் இருக்கு இல்லையா, மற்ற போர்ஷன் ஃபுல் பைபிள்ல அதோட அதுவும் ஒத்து போகணும், அதுவும் இதுவும் கான்ட்ரடிக் ஆச்சுன்னா அதுவும் தப்பு, நீங்க கொண்டு வந்தது தப்பு. அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் கொண்டு போகணும், உங்க சொந்த வாழ்க்கையில என்ன அப்ளிகேஷன் கொண்டு போகணும். அது அது வரைக்கும் நீங்க அந்த வசனத்தை உடனே ஆமான்னு ஏற்றுக்கூடாது. இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும், இதுதான் சரியான உபதேசம் வரத்துக்கு காரணமா இருக்கு. இப்படிதான் நம்ம அதை வெரி வெரி ஈஸியா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும், இப்படிதான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா, வாட் இட் சே, வாட் இட் மீன், அந்த ஹவு இட் கார்லேட் வித் அதர் போர்ஷன் ஆஃப் தி பைபிள், அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன். எடுத்தோன்னே அப்ளிகேஷனுக்கு போகவே போகாதீங்க. அப்போ அப்ளிகேஷன் போயிட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். ஓகே, அப்படி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ராங் டாக்டர் வராது. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, சிம்ரா சபை பார்க்கும்போது அந்த உபத்திரவ காலத்தில் அவங்க கடந்து போகிறாங்க. காரணம் என்னன்னா, அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூதர் அல்லாதவர்கள் யூதர்கள் போல உங்கள்கிட்ட கொடுப்பேன், அவங்களும் அவங்க என்ன வரும், உபத்திரம் வரும். அப்போ யூதர்கள் வந்து என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தையும் கையாளணும், கை கொள்ளணும், அப்போ வந்து சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது ரசிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வருது, நாட்டிசம் அப்படிங்கிற ஒன்று வருது. அதாவது நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது நாலேஜ் இல்லைன்னு ஒன்றுமே நடக்காது, எல்லாத்தையுமே நாலேஜை போட்டுறாங்க, அதுதான் நாட்டிசம் சொல்கிறாங்க. இப்போ கூட எப்போல்லாம் நாலேஜை நாம் எம்பசைஸ் பண்ணுறோமோ, ஓகே நாலேஜ் முக்கியம் தான், ஆனால் உலக நாலேஜ் நீங்கள் எப்பெல்லாம் எம்பசைஸ் பண்ணீங்களோ, யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி பிரிங்கிங் அந்த நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டாக்டர்னு உள்ளே கொண்டு வரீங்க. அது வரும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஞானம் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படி என்று எல்லாத்தையும் உலக ஞானத்தோடு நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எல்லாமே தப்பு. அப்படி தான் அவங்க மெல்ல மெல்லமாக கொண்டு வந்து இயேசுவோட மரணத்தையும் இயேசுவோட சிலுவை உயிர்த்தெழுதலும் எல்லாத்தையும் அவங்க இல்லாமல் ஆக்கி ஞானத்தையே முக்கியப்படுத்தும் போது அவங்க ரொம்பவே விழுந்து போனாங்க எங்க அந்த சபையில். அது எதிர்த்தவங்களே அதிகமாக துன்புறுத்துறாங்க. இதுலயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எப்ப வருவான், நீங்க ஆடி ஓஞ்சி போதும்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நிரூபிதமா தூங்கிட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்து விதைச்சிருவாங்க. அப்படி விதைச்சத நீங்க கேட்கலாம், என்ன பண்றது, வளரதான் வளரும், ரொம்ப கூடவே தான் அதுவும் வளரும். ஆனா யார் பிரிப்பார், அதை நம்மளால அதை பிரிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் தான் நீதி செய்யும் பொழுது அதை பிரிச்சு இதுல போடுவாரு, நெருப்புல போடுவார். ஆனா தெரிஞ்சுக்கிட்ட நீங்க கலையோட சேராம பிரித்து எடுத்து எந்த மணியை கொடுக்கணுமோ அந்த மணியை கொடுங்க. அது எங்க கேட்பாரு, களஞ்சியத்துல கட்டாயமா சேர்த்துடுவா, ரைட்டா. இது எதை சொல்லுது, இந்த கலையையும் இந்த நல்ல கோதுமையும் சொல்லுது. ஆனா நம்ம என்ன இதுல கத்துக்கிட்டோம், நம்ம ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். எந்த செய்தி இன்டர்நெட்லயும் கேளுங்க, சர்ச்சிலையும் கேளுங்க, எங்க போனாலும் செய்தி கேளுங்க, தயவு செய்து எழுதி வச்சுட்டு அது ஏதோ சொல்றாங்கன்னு விட்டுறாம அது சரியான்னு மட்டும் தயவு செய்து, இந்த அறிஞ்சு அறியாம தப்பானது உங்க மனசுல ஒட்டிக்கிச்சுன்னா எங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க.
புரியுதுங்களா? ஓகே, அது என்ன தெரியல, இருக்கட்டும். ஓகே, அடுத்து அடுத்து அடுத்த என்ன ஓமை வந்திருக்கு உங்களுக்கு? கடுகு விதை. என்ன விதை? கடுகு விதை ஓமை. அது மாதிரி கொஞ்சம் வாசிச்சிருங்க. 13, 13, 31, 32 வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் இலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இப்போ இப்ப நம்ம இது என்ன சொல்லுவோம் எப்போதுன்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவோம்? இது இன்டர்பிரேஷன் எப்போதும் தேவனுடைய ராஜ்யம் சின்னதுதான், ஆனா அது உலகம் எல்லாம் பரவும் அப்படின்னு நம்ம எப்போதுமே அது கொடுப்போம். நாம அப்படி கொடுக்கும் பொழுது என்ன செய்வோம்? பறவைகளை நம்ம என்ன சொல்றோம்? அப்போ பறவைகள் என்னன்னு சொல்லுவோம்? பறவைகள் வந்து கூடு கட்டுது, ஜனங்களை ஒப்பிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ஜனங்கள் சொல்லுவோம், ஜனங்க தேவராஜ்யத்துல சேர்றோம்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்படி நம்ம இருக்கணும், எடுத்துக்கணும். ஆனா இந்த முதல் உவமையில பறவைகள் எதோட ஒப்பிட்டாரு? பச்சித்து போட்டுச்சா? பறவைகள் என்ன பண்ணுச்சு? வசனத்தை எடுத்து போட்டுச்சு. கரெக்டா? சாத்தானோட தூதன் அது இருந்துச்சு. அப்போ அந்த ஓமையில நான் அதுதான் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ஓமையில நம்ம என்ன எடுக்கணும் நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? பைபிள் ஃபுல்லா கார்லேட் ஆகணும்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு. அப்ப நீங்க இது என்னன்னு நீங்க ஓமை எடுப்பீங்க. அதனால அங்க தக்க நம்ம பல நேரத்துல தப்பான மெசேஜ் தான் கேட்டிருக்கோம் இந்த விஷயத்துல. கடுகு சும்மா விதை சும்மால் தான், ஆனா தேவராஜ்யம் சும்மாலா இருந்தாலும் உங்ககிட்ட வந்தவொடனே அது உலகம் எங்க பரவும், அதுல பறவைகள் வந்து உட்கார்ற மாதிரி ஆசீர்வாதம் பெறுவோம் அப்படின்னு தான் நாம கேட்டிருப்போம். அப்படி கேட்ட நாம கொஞ்சம் இப்ப உட்கார்ந்து சிந்திப்போம். முதல் வசனத்துல பறவைய வந்து வசனத்தை எடுத்து போட்டுச்சின்னு போட்டுட்ட. ஆனா இந்த இடத்துல நீ பறவை இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. இதுக்கு ரெண்டு ஓமைகளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இல்லையா? இந்த இதுக்குலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி அங்க அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அதை தான் இங்க வைக்கணும் நீங்க. ஆல்ரெடி பறவையை பத்தி சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? சொல்லியாச்சு. அதை வந்து பறவை என்ன என்பதை நான் தீர்மானிச்சிட்டேன். அப்போ இப்போ கடுகு, இப்போ கடுகு நீங்க சொன்ன மாதிரி பெரிய மரம் கிடையாது அது. ஓகே, நம்ம ஹைட் வளரும். மிஞ்சி போனா நம்ம ஹைட் வளரும். மிஞ்ச படிக்க ஒரு மிஞ்சி போனா 10 feet இருக்கும். நம்ம 7 feet இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்சிமம் 10 feet தான் போகும். அதுக்கு மேல போகாது. இன்னொன்னு பறவை வந்து அதுல கூடு கட்டாது. பறவை கொஞ்சம் அந்த உட்காந்து அந்த அந்த மஸ்டர்ட் சீரை சாப்பிடும். அது கூட தான் கட்டாது. ஆனா இந்த வழக்கத்தின் முறையில இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு. அப்போ இது என்ன என்ன பண்ணு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராஆர்டினரியா வளருது. எப்படி வளருது? நினைச்ச பார்க்கறது விதமாக அது அதிகமாக வளர்ச்சியை கொடுக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அது வளர்ச்சியை கொடுக்குது. உலகத்தின் பறவைகள் அதுல வந்து உலகம் வந்து உள்ள உட்காரு, உலகம் வந்து அதுல உட்கார ஆரம்பிக்குது. அப்போ இது எதோட சபையோட ஒத்து போகுதுன்னு பார்க்கும்போது இது வந்து பெருகம்பு சபையோட ஒத்து போகுது. ஏன்னா அப்பதான் கரப்ஷன் உள்ள வருது. பெருகம்பு சபையில தான் உலகத்தின் அது வந்து என்ன சொல்ல பெருகம்பு சபைன்னு பார்க்கும்போது இரண்டு முறை திருமணம் செய்த சபை. உலகத்துக்கும் திருமணம் செய்தது, கர்த்தா இயேசு கிறிஸ்துவோட திருமணம் செய்தது. அப்போ உள்ள எல்லா கரப்ஷனும் அப்பதான் உள்ள இறங்குது. எங்க இறங்குது? பெருகம்பு சபையில வந்து இறங்குது. அப்போ இந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த தேவ ராஜ்யம் என்ன பண்ணுது? இது ஒரு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்டா மாறுது. எங்க? பெருகம்பு சபையில. எப்படி? அது அரசாங்க மதமாக அது மாறிடுச்சு. யாரால மாறிச்சு? சொல்லி கொடுத்தேன், தி கான்ஸ்டன்டைன் தி கிரேட். அந்த கான்ஸ்டன்டைன்ங்கிற ரோமர் ராஜாவால என்ன பண்ணிட்ட? முன்னாடி காலத்துல உபத்திரம், நான் சொன்னேன் சிம்பர்னால உபத்திரம், உபத்திரவத்துல இருந்தவங்க இந்த ராஜா மாறுறாரு. இயேசுவின் அடையாளத்தை சிலுவையை வச்சு ஒரு ஒரு பெரிய இட்டாலிய ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே என்ன சொல்லிட்டாரு அவரு? இந்த மதம் தான் உண்மையான மதம், இந்த மதத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் வேலை, இந்த மதத்துல இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, இந்த மதத்துல இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் சொல்லிட்டாரு. சோ அப்ப என்ன பண்ணிச்சு ஜனம் எல்லாம்? ஐயோ, இந்த மதத்துக்கு வந்தா நாம வரும்போது பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப கூட அப்படிதான். கல்யாணத்துக்காக மதம் மாறுது, வேலைக்காக மதம் மாறுது. என்ன இப்ப சில டைம்ஸ் கிறிஸ்துவர்களுக்கு ஓபிசின்னு கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் கொடுக்குறாங்க. அது ஆதி திராவிடரா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மதம் மாறுறது. இதுக்கெல்லாம் மதம் மாறும் பொழுது அவங்க உண்மையானவங்கல்ல, கரப்ஷன் தான் உள்ள வருது. இது அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எங்க அது ஸ்டேட் ரிலிஜனாவே மாறிடுச்சு கிறிஸ்டியானிட்டி. இப்ப அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்படிதான் ஆரம்பிச்சது அந்த இடத்துல தான். அதை தான் இங்க சொல்றோம். உலகத்தின் பறவைகள் வந்து அங்க அமர்ந்து இந்த ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுப்போம். இப்ப நம்ம பார்க்கும்போது கர்த்தராக முதல் வசனத்துல மனுஷகுமாரனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தின் வசனத்தை கொடுத்துட்டார். அவர் மறிச்ச பிறகு தேவ ராஜ்யத்தின் வசனம் உலகத்துல எப்படி கிரியை செய்யும் என்பதை முழுமையாகத்தான் இந்த 7 உவமைகளையும் சொல்லுது. இப்போ வரை இப்ப அது எப்படி கிரியை செய்யுதுங்கிறது இந்த எல்லாமே சொல்லிடும். இந்த உவமைகளே சொல்லிடும்.
கத்ரா இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொல்லிதான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். யோவான் ஸ்நானம் அப்படிதான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு, கடைசி வரையும் அப்படிதான் பிரசங்கிச்சாரு அவர் இல்லையா. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை யார் கொண்டு போறோம், அப்போஸ்தலர்கள் கொண்டு போனாங்க, அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் பவுல் கொண்டு போறாங்க, பவுலுக்கு அப்புறம் நாம கொண்டு போறோம். அப்ப இந்த வசனம் காலகட்டமாக நாங்க கடந்து வந்துட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கும் போது இந்த வசனங்கள் எப்படியாக மனுஷர் பயன்படுத்துறாங்க என்பதை முழுமையாகவே இந்த உவமைகள் சொல்லிடும். முழு காலகட்டமும் இந்த 13 அதிகாரத்துல 7 உவமைகளே அடைஞ்சிருச்சு. இப்ப நான் இங்க எங்க வந்துட்டேன், உங்களுக்கு பெருகம்புக்கு வந்துட்டேன், எதுக்கு கடுகு விதைக்கு வந்துட்டேன், அப்படித்தானே. கடுகு விதைக்கு எங்க வந்தேன், பெருகம்புக்கு வந்துட்டேன். ஏன்னா பறவை என்ன சொன்னேன், அது பச்சித்து போடதான் பறவை இருந்துச்சு மொதல் உவமையில. அப்போ நான் இப்படிதான் அதை எடுப்பேன், எக்ஸசைஸின் படியாக நான் இப்படிதான் எடுக்கணும், அதெல்லாம் தப்பாகும். அங்க பறவை கெட்டது, இங்க பறவை நல்லதுன்னு எடுக்க முடியாது. ரெண்டு, கடுகு ரொம்ப சின்னது தான், ரொம்ப ரொம்ப சின்னது. அதான் கம்பேர் பண்றாங்க, கடுகு சின்னது மிச்ச எல்லாத்தையும் விட, அதான் ஆனா அது கொடுக்குற மரம் பெருசு. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு குரோத்தை கொடுத்துருச்சு அந்த அந்த அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குங்கிறது அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கொடுத்துச்சாங்கன்னா அதே மாதிரி அவர் வெளிப்பட்ட கொடுத்த மாதிரியே அதே எக்ஸ்ட்ராடனரி குரோத்து ஹிஸ்டரியில கொடுத்துச்சு. அது நன்மையை கொடுத்துச்சுன்னா தீமையை கொடுத்துச்சு. ஏன்னா உபத்திரவ காலத்தில் இருந்த சிம்மநா சபைக்கு குறையே கிடையாது, குறையே சொல்லலை. ஏன்னா உபத்திரவம் நமக்கு வர வர நம்மளோட குறைகளை நம்ம கலைஞ்சிக்கிட்டே போயிடுவோம். போறோமா, உபத்திரம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவர் நான் ஏதோ தப்பு செய்யறேன் மன்னிங்க, ஆண்ட பருத்த ஆதாரம் சொல்றாரு, நம்ம பரிசுத்தம் அடைஞ்சிட்டு போறோம். உபத்திரம் இல்லைன்னாலே என்ன ஆயிடும், எல்லா அவலட்சணமும் எல்லா தவறுகளும் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுதான் பெருகம்பு சபை செய்துச்சு. அதை எதோட ஒப்பு கொடுக்குறாங்க, கடுகு விதியோட ஒப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த உவமை யாரு, ஸ்திரீயும் புளித்தமாவும். இதுல அந்த நிலம் வந்து நம்மளுடைய விசுவாசங்களா இல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையா? நிலம், நிலம் அந்த நிலம் என்பது உலகம், உலகம் நிலம் என்பது நல்ல க்வெஸ்சன் கேட்டு. நிலம் என்பது இங்க என்ன, இங்க உலகம் அங்க வந்திருக்கு, இன்னொரு இடத்துல கூட்டுக்கோ நிலம் உலகம், இன்னொரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. புரிஞ்சுக்கணும் எல்லாமே எடுத்து வச்சுதான், ஒரு வசனத்தை வச்சு நம்ம எங்க பசங்களுக்கு பசங்களுக்காதீங்க, எல்லாத்தையும் மொத்தமா கூட்டு வச்சுட்டு பார்த்து எல்லாத்தையும் ஒட்டு போகும், அதுக்கப்புறம் அந்த வசனத்தை எடுங்க. உடனே எடுக்க கூடாது, நீங்க நல்லா புரிஞ்சுங்க, மெசேஜ் கொடுக்குறவங்க நல்லா புரிஞ்சுட்டு அப்புறம் அந்த வசனத்தை எடுக்கணும். டக்கு டக்கு நாங்க அங்க எடுக்க கூடாது, எடுத்தாலே தப்பாயிடும். உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அந்த சீக்ரெட் பிரேயர் பத்தி சொல்லி கொடுத்தோம், அந்த ஜோசியா ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா. உசியா அவங்க அப்பா, ஜோசியா அவங்க மகன், அவன் சொல்றாங்க ஜோசியா நல்லா பண்ண, ஆனா ஆலயத்துக்குள்ள மட்டும் போகல அப்படின்னு போட்டேன். அப்ப நம்ம சொன்னோம் ஆலயத்துக்கு போகலாம் தப்பு, இந்த காலேஜ் ஜெனரேஷன் ஆலயத்துக்கு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு, ஆலயத்துக்குள்ள போய் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழையறதுக்கும் அந்த தூபம் எடுத்து எடுத்துட்டு உள்ள போயிட்டார், அதனால அவர் குற்றவாளிகள் வந்துச்சு, அது அவர் செய்தது தவறு. அப்ப இந்த பையன் தவறுல இருந்து செய்யக்கூடாது, அப்ப அவன் பண்ணது கரெக்ட். ஆனா நம்ம கொடுத்த மெசேஜ் என்ன ஆயிடும், தப்பா அவங்க பண்றது தப்புன்னு ஆயிடும். எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நான் கொண்டு வரணும். இங்க என்ன கொண்டு வர, கடுகுதான், சின்னது தான், விசுவாசம் தான், ஆனா எப்படி வளருது, விஸ்தாரமாக ஒரு ஸ்டேட் ரிலிஜனாக மாதிரி உலகம் ஃபுல்லா அங்க வந்து உட்கார்ந்துருச்சு. சரி, இப்ப உலகத்தை எது ஆட்சி செய்யுது, சபை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும். இன்னும் உலகம் நீங்க ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா அந்த ஃபாதரும் போப்பரும் தான் ராஜாக்கள் கூட தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுக்கு தனியா ஒரு ஆர்மி இருந்துச்சு, இவங்களுக்கு தனியா ஒரு பேங்க், இவங்களுக்கு நிறைய காசு, பயங்கர பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் இவங்க சொல்றதுதான் சட்டம். இப்ப நம்ம இந்தியாவில பாக்குறோம், மத தலைவர் சொல்ற சட்டம், உள்ளுக்குள்ள மத தலைவர் தான் சொல்லுவாங்க, வெளியில அவங்க அவங்க ஆட்சி செய்யறாங்க. நம்ம இப்பதான் நடக்குது, பர்ஃபெக்டா நம்ம இந்தியால தான் நடக்குது, நடக்குதா, உள்ள வேற ஒண்ணு ஒரு இயக்கம் செயல்படுது ரைட்டா. அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள் தலைவர்களாகவும் பிரைம் மினிஸ்டராகவும் சீஃப் மினிஸ்டராக வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்காக செய்யல, உள்ள ஒருத்த பின்னாடி இருக்கான் பாரு, அவன் சொல்றதை கேட்டுதான் செய்யறாங்க. அதான் தான் இவ்வளவு அழிவு, நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நம்ம இந்தியா சந்திக்கிறது மெயின் காரணமே அதுதான். நம்ம இவ்வளவு கஷ்டத்துல போனது இப்படித்தான், எப்படி இப்ப இந்தியா வேற ஒரு மக்களால பாதிக்கப்பட்டுச்சோ, அந்த காலத்துல தேசங்கள் இந்த உருவாக்கப்பட்ட இந்த சபையால பாதிக்கப்பட்டுச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா, மொத்த இன்ஃபுளுன்ஸ் இங்கதான், இவங்க சொல்றதுதான் சட்டம் இப்படின்னு மொத்த பவர் இவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டாங்க, நல்லது நடக்குமான, நல்லது நடக்கல, எல்லா துருபதேசங்களும் உள்ள வந்துருச்சு. அவங்க மதம் மாறி வர்ணவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க, எல்லா சிலையும் உள்ள கொண்டு வந்து ஒரு பொம்பளையை நிறுத்தி கையில கொடுத்து இது வந்து நீங்க கும்பிடுங்க, இந்த குழந்தை ஒண்ணு அப்படி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க, கத்தோலிக்க சபை எல்லாம் எந்த சபை, இப்ப முதல்ல இருந்தது தியானால் கோயிலாக இருந்துச்சு, அதனால தான் அங்கங்க விக்கிரகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு சீஷர்கள் பேரை வச்சுட்டாங்க.
அது சீஷர்கள் இல்லை, அவங்க வணங்கின தூதர்கள். அந்த தூதர்கள் எப்படி சொல்றது? அதனால 12 சீஷர்கள் பேரை வச்சு கொஞ்சம் வயசானதுக்கு பேதுருன்னு போட்டு, கொஞ்சம் சின்னது போட்டு, யோவான்னு போட்டு, நடுபயமா இருக்கிற மற்ற சீஷர்களை போட்டு எல்லாத்தையும் மாத்தி, மொத்தமா அங்க உள்ள வந்து ஒன்னு மாத்தி பேரை மட்டும் போர்டை மாத்தினாங்க. போர்டை எடுத்துட்டு வேற போர்டு, வேற போர்டு, வேற போர்டு இப்படி போட்டு இதுதான்ப்பான்னு சொல்லிட்டு மக்கள் உள்ள வந்துச்சு. இதுதான் கரப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் எங்க சொல்ல வரோம், கருங்க விதையோட சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, நினைச்சு பார்க்கறது விதமா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அது நல்ல விதமா இல்ல, மிக கடுமையாக கஷ்டமான விதத்துல அது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்ற, உங்களுக்கு ஸ்திரீயும் புளித்தமாவும், இப்ப இந்த புளித்தமாவும் கொண்டு வரும். இப்ப திருப்பி நாம என்ன பண்றோம், இப்போ ஃபர்ஸ்ட் இங்க மஸ்டர்ட் சீடுங்கும் போது எக்ஸ்டர்னலா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அந்த எக்ஸ்பேன்ஷன் நன்மையை கொடுக்கல, தீமையதான் கொடுத்துச்சு. கிறிஸ்துவ அந்த ஹிஸ்டரியில பார்க்கும்போது தீமையை கொடுத்துச்சு. இதே மாதிரி இந்த புளித்தமா என்ன பண்ணுது, உள்ள வைக்கிறா, உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள அது பெருகுது. இன்டர்னல் குரோத்தை சொல்லுது, எக்ஸ்டர்னல் குரோத் மஸ்டர் சீடையும் இந்த புளித்தமாவும் இந்த ஸ்திரீயையும் உள்ளுக்குள்ளான இருக்க குரோத்தை சொல்லுது. உள்ளுக்குள்ள என்ன, உள்ளதான வைக்கிறாவா, எடுத்து எங்க வைக்கிறா, உள்ள அத வச்சிடற, உள்ள வச்சோம்னா அது என்ன ஆயிடுது, புஃப்னு அது பொங்கி வருது. எங்கேயுமே இந்த புளித்தமாவை எடுக்கும் போது பைபிள்ல எங்கெல்லாம் புளித்தமாவை எதுக்கு பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா, புளித்தமாவை பயன்படுத்துறது மூணு காரியத்துக்காக பயன்படுத்துறது. இயேசு கிறிஸ்து ரெண்டு வாட்டி யூஸ் பண்றாத பவுல் வந்து மூணு டைம் அதை அந்த புளித்தமாவை கொடுத்து சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல அநேக டயத்துல உண்டு. அப்போ புளித்தமாவை எதுக்கு தான் பண்றாங்க, பாவத்தை கொடுத்து புளித்தமாவு. பழைய ஏற்பாட்டுல இருக்கா, புளித்தமாவோட நீ சமைக்கக்கூடாது, புளித்தமாவை எல்லாம் தள்ளி விடுங்க, 7 நாளுக்கு புளித்தமாவை இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. புளித்தமா எதை சொல்லுது, பாவத்தை குறிக்கும் இல்லையா, அது 1 Corinthians 5:7 இருக்கு பாவத்தை குறிக்கிறது. புளித்தமா எதை குறிக்கும், தவறான போதகத்தை கொடுக்கும், அது Galatians 5:9 இருக்கு. புளித்தமா எதை குறிக்கும், அது மாய்மாலத்தை குறிக்கும், Luke 12:1 இருக்கு. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஸோ இந்த புளித்தமாங்கிறது நன்மை அல்ல, என்ன குறிக்குது, பாவம், தவறான உபதேசம், மாய்மாலம். இதுதான் புளித்தமா, இதுதான் பைபிள் அப்படிதான் யூஸ் பண்ணிச்சு. அப்போ அதே சேட்டர்ஜி தான் நான் இங்க கொண்டு வந்து வைக்கணும், நானாவே வைக்க முடியாது. இது வந்து வளருது, உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவேன், அது மத்த பைபிள் போர்ஷனோட கார்லேட் ஆகல, கான்ட்ரடிக்ட் ஆகுது. அப்போ இந்த இன்டர்பிரேஷன் இஸ் ராங். ஸ்டில் அகைன் ஐ ஹாவ் டு கோ பேக் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த கரெக்ட் இன்டர்பிரேஷன். அப்போ கரெக்ட் இன்டர்பிரேஷன் பார்த்தா இங்க என்ன வருது, துருபதேசம் பெருகி பாவம் பெருகுது. பாவம் பெருகுது என்ன ஆகும், பெருமை. பாவம் வரதுக்கு காரணம் என்ன, பெருமை. பெருமை தானே, சாத்தான் இருந்ததுக்கு காரணம் பெருமை. அப்போ இந்த பொங்கி வருதல் பெருமையை குறிக்கிறது. இந்த ஸ்திரீ என்ன குறிக்கிறது பார்க்கும்போது, சிமர்னா தியேத்தரா சபையில காணப்படுகிற எசமேலை குறிக்கிறது. தியேத்தரா சபையில எசமேல் ஆகி இருக்கிறதா, அந்த எசமேல் இது. அப்போ உள்ளுக்குள்ள எங்கேயும் பயங்கரமான கரப்ஷன் கொடுத்தோம், உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான கரப்ஷனை கொடுத்து பெருமை, விபச்சாரம், வேசித்தனம், அடக்குத்தன்மை, ஆளுகை, பில்லிசூரிய கட்டுகள், இதையெல்லாம் அவங்க ஆளுகைக்குள்ள கொண்டு வரது உள்ள வந்துடும். எந்த காலத்துல வந்துச்சு, தியத்திரா சபை காலத்துல வந்துச்சு. தியத்திரா சபையில தான் புதிய ஒரு கத்தோலிக்க மதம், ரோம கத்தோலிக்க மதம் அந்த காலத்துல ஸ்தாபிக்கப்பட்டுச்சு, அந்த காலகட்டத்தில். ஸோ இத இந்த ஸ்திரீ எதை குறிக்குது, எசபேல் குறிக்கிறது. தியத்திரா சபையில, சபையில தியத்திரா சபை எங்க இருக்கு, ரெவலேஷன் Chapter 2:18-20 ஒரு அதிகமான போர்ஷன் தியத்திரா சபைக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க. புரியுதா, அங்க என்ன இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, ஊழியம் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, நற்கிரியைகள் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுங்க. ஆனா எசபேல் வேசத்தனம் வந்து விக்கிரகாராதனை வந்துச்சு. நம்ம நடிக்கிற விக்கிரகத்தான் விக்கிரகம் கிடையாது, படிப்பு கூட விக்கிரகம் ஆயிடுச்சு சில பேருக்கு, ரைட்டா, அதுவும் விக்கிரகம் ஆயிடும். அது ஆக்காதீங்க, எதையுமே விக்கிரகம் ஆக்க கூடாது. நம்ம தேவனுடைய ஞானத்தை தான் விக்கிரகம் ஆக்கணும். நம்ம எதையும் விக்கிரகம் ஆக்கிறது, உபத்திரவம் வருவதனால் தவளை நாட்கள் மனம் திரும்பி. இது இப்ப நீங்க தியேத்திரா சபையை நீங்க ஆச்சரியப்படும் போது அது எங்க தெரியுமா போகுது, நீங்க சபை காலத்துல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க, நீ நியாய தீர்ப்பு அடைவா என்று சொல்லிதான் இந்த தியேத்திரா சபை முடிகிறது. நீங்க தயவுசெய்து பாருங்க. அப்போ சபை காலத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது தியேத்திரா சபையோடு சேர்ந்தவர்கள் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்கிறேன். அதை அது அந்த கோட்பாடோட வாழ்றவங்க எவ்வளவுதான், இப்ப நீங்க அந்த அந்த சபைக்காரங்க அன்பா இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, விசுவாசம் இருக்கும், பொறுமை இருக்கும், அவங்க கிட்ட நற்கரிய அவங்க நிறைய செய்வாங்க. இவ்வளவு செய்தும் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏன் என்றால் அந்த எசபேல் நாகே அங்க செயல்படுகிறது, விக்கிரக ஆறாது அங்க இருக்கு, வேதத்துக்கு புறம்பான காரியம் காணப்படுது, அவங்க போக முடியாது. தெல்ல தெளிவா தியேத்திரா பத்தி சொல்லிருக்கு, என்னது, உபத்திரவ காலத்துல நீ என்ன போயிடுவாங்க, உபத்திரத்துள்ளாக கடந்து போக ரகசிய வழிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இந்த காலகட்டம் எங்க கொண்டு வர, நான் உங்களுக்கு அங்கே கரெக்டா போகுது பாருங்க. அங்க ஒரு ஸ்திரீ இருக்கா, அவ கையில புளித்த மாவு இருக்கு, நல்ல மாவுல குத்தி வைக்கிறா. அந்த நல்ல நல்ல மாவுலாம் என்ன ஆயிடுச்சு, அந்த நல்ல மாவு எங்கேருந்து வந்துச்சு, அங்க நல்ல கோதுமை வந்துச்சு இல்லையா, கோதுமை வந்தது இல்லையா, அந்த கோதுமையில இருந்தே அந்த கொண்டு வராங்க மாவை, நல்ல நல்ல கோதுமை விளைஞ்சி. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சபை சீரழிவுக்குள்ள போகுதுன்னு பாருங்க. நல்ல கோதுமை போட்டாங்க,
நல்ல இடத்துல வளர்ந்துச்சு, வளர்ந்தது பலன் கொடுத்துச்சு, அதை மிஷின்ல அரைச்சு அதை மாவாக்கி அதை பிசைஞ்சு வச்சா இந்த லேடி வந்து உள்ள புளிச்ச மாவை வைக்குது. அப்படிதான் சபையில துர்பேசர் வந்து சபையை கெடுத்து போட்டுச்சு, கெடுத்து போட்டுச்சா, கட்டாயமா கெடுத்து போட்டுச்சு. இதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது எங்கோட நம்ம ஒப்புமைப்படுத்தணும், தியேத்திரா சபையோட கொண்டு போயிட்டோம். அடுத்து என்ன வந்துச்சு, அடுத்த ஓமைன்னு பார்க்கும்போது தி பாரபிள் ஆஃப் தி ட்ரெஷர் இல்லையா, அடுத்தது அப்படிதானப்பா. பொக்கிஷம் எங்க இருக்குது, மத்தேயு 13:34 வாசிங்க, 34 போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறார். இப்போ இப்ப சொல்லுங்க, இது நமக்கு இது எப்படி கேட்கும், இந்த வசனத்தை என்ன மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம முன்னாடி வரை மனுஷன் யாரோட ஒப்பிட்டோம், மனுஷகுமாரனோட ஒப்பிட்டோம் இல்லையா, அப்படிதானே போச்சு, மனுஷகுமாரன் தானே போச்சு, மனுஷகுமாரன் ஒன்னு. ரெண்டாவது ஜீவனையே விட்டு ரத்தத்தை சிந்தி அவரே வாங்கிட்டார், அதான் சொல்ல வருது இல்லையா. ட்ரெஷரை பார்த்தேன், நீங்க செய்வீங்க, ஆனா முதல்ல செய்தது யாரு, அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த கிருபையை தான் நோக்கி காணப்படுறேன். நான் மேல ஒண்ணு செய்ய வேண்டாம், நான் செய்ய வேண்டது கிருபையால உள்ள வந்தா போதும், கிருபையால கிரியைகளுக்காக அழைக்கப்படுகிறோம். எடுத்த உடனே நற்கிரியை இல்ல, எடுத்த உடனே கிருபை, கிருபை பெற்றுக்கொண்ட நீ நற்கிரியை செய்யும்படியாக போயிடுவேன். அப்ப நற்கிரியை செய்யலன்னா நீ கிருபையை பெற்றுக்கொண்டு ரசிக்கப்படல, நான் தான் ஆவியில் ரசிக்கப்படுது, ஆத்மாவை ரசிக்கப்படும் சொல்லுவேன். ஆத்மாவை ரசிக்கப்படும் போது அன்பை கொண்டு நீங்க செய்திருங்க, மலர் சொல்லி கொடுத்துருங்க வரும்போது, அன்பை கொண்டு கட்டாயமா நற்கிரியை செய்வீங்க. நற்கிரியை செய்யாம உங்களால் இருக்கவே முடியாது, நீங்க நன்மை செய்யாம உங்களால் உட்காரவே முடியாது, உங்களுக்கு ஏவும் அப்படியே உங்களால் முடியாம நான் செஞ்சிடறேன் ஆண்டவரை கம்பல் பண்ணீங்களே செய்வீங்க. ஏன்னா நீ ஆவியில் ரசிக்கப்பட்ட, அந்த ஆவியின் ரசிப்பு தான் சொல்றேன். அப்போ இந்த நிலம், இந்த முன்னாடி வாசித்தபடியாக நிலம் என்பது உலகம், ரைட்டா, உலகத்துக்குள்ள என்ன இருக்கு, தேவனுடைய ட்ரெஷர் இருக்கு. நாம தான் பொக்கிஷம், நாம யாரு, பொக்கிஷம், அப்படிதான் சொல்லிருக்கு, பொக்கிஷம் தான் நாம. அப்ப அந்த பொக்கிஷத்தை வாங்கி கொடுங்க, எனக்கு வேணும்னு சொல்றது யாரு, நீங்க எல்லாம் சொந்த ஜனமா இருக்கிறீர்கள், இருக்கா. அவங்க யாத்திராக 19 இருக்கு பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா யாத்திராக 19:9 நினைக்கிறேன், கொஞ்சம் யாத்திராகமும் சொந்த ஜனமா இருக்கிறீர்கள் வசனம் இருக்கும். ஓகே, அந்த வாசிச்சு பாருங்க, வீட்டுல வாசிச்சு பாருங்க, அவர் என்ன சொல்லிருக்காரு, நீங்க என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். யாத்திரை 19:5 வாசிங்க பாக்கலாம். இப்பொழுது நீங்கள் வாழ்க்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருக்கு. சம்பத்தை நீங்க போட்டிருக்கலையா, இங்கிலீஷ்ல ட்ரெஷர்னு போட்டுருக்கோம், ட்ரெஷர் தான் என்ன போட்டாங்க, போட்டிருக்கா ட்ரெஷர்னு 19:5 எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொக்கிஷம் நிலத்தை நான் வாங்குவேன், ரைட்டா, இருக்கா. இப்ப இதுலயும் அடுத்த ஓமைக்கு வாங்க, அடுத்த ஓமை இது யோவான் 11:51 வாசிங்க, John 11:51 வாசிங்க பாக்கலாம், இன்னொன்று சொல்லி தரேன், John 11:51 இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிறியதாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இது சொல்றாங்க, வசனம் வந்துச்சு, யாருக்காக மரிக்க போறாருப்பா,
உலக ஜனங்கள் யூதர்களுக்காக உடனே ஜம்ப் பண்ணாரு. யார் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு? யூதர்களுக்காகவும் ஜனங்களுக்கு, சொந்த ஜனங்களுக்காக, ஜனங்களுக்காக மாத்திரம்ல சிறிய யூத ஜனங்களுக்காக அல்ல, மாத்திரம் அல்ல, மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ப்பது, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ப்பது. ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு கடற்கரை ஓரமா வீட்டை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிலத்தை விட்டு கடற்கரை ஓரமா வந்து உட்கார்ந்தாரு. அப்புறம் அவங்க 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 அம்மா வருவாங்க, அவங்க சகோதரர் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க அவங்க அம்மா அவங்க சகோதரர் வந்திருக்காங்கன்னு. நீங்க அவங்க அம்மா என்ன சகோதரன் சகோதரர் என்னோட சித்தத்திற்பனை செய்கிறவனே எனக்கு சகோதரன் தாயுமா இருக்கிறான். யார் அதை செய்தாங்க? யூதர்கள் செய்யவில்லை, புறஜாதிகள் செய்தாங்க. அதனால 13 அதிகாரத்திலேருந்து எல்லாமே ஓமையா சொன்னார். பரிசேயர் செஞ்சுட்டே இருக்கு. ஆனா தன்னுடைய சீஷர்களுக்கு மட்டும் உள்ள ஓட்டு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க கேட்கறாங்க, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மட்டும்தான். ஏன்? அவங்க மறுதளித்தார்கள். யூதர்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மறிக்கிறது அவர் தான், அவங்க மறுதளிக்கிறாங்க. அப்போ இந்த ட்ரெஷர் யாரை குறிக்குது? எஸ்பெஷலி யூத ஜனங்களை குறிக்குது. ரெண்டு இருக்கு, பேர் வருது, அடுத்தது அடுத்தது என்ன வருது? முத்து வருது. இது யாரை குறிக்குது? தன்னுடைய யூத ஜனங்களை அது குறிக்குது. அது ட்ரெஷரா அவர் எடுத்து நம்ம ஆத்திராக 19 அவர் அப்படிதான் சொல்றாரு. நீங்க சிஸ்டர் பொக்கிஷம் அவங்களா இருந்தா அது என்ன? எது அதை வித்து இல்ல இல்ல அந்த அத அட நடத்துவதற்காகவே பொக்கிஷமாக யூத ஜனங்களை, தன்னுடைய சொந்த ஜனங்களை, ஆபிரகாம் சந்ததியை, வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியை என்ன செய்யணும்? அவர்களே ரட்சிப்புகளாக நடத்தணுங்கிறதுக்காக முதலாவது என்னுடைய சொந்த காணாமல் போடாக இஸ்ரவேலுக்கு மாத்திரம் போங்கிறார் சொல்றாரா? இயேசு கிறிஸ்து எத்தனை புறஜாதிகளை சந்திச்சாரு? ரெண்டே பேர். யாரு? அந்த நூற்றுக்கு அதிபதி, அதுக்கப்புறம் அந்த காணானிய ஸ்திரீயுடைய பெண்ணு, அந்த குழந்தை பிசாசு பிடிச்சிருக்கு, தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கிறார். நாயகருக்கு போட மாட்டேங்கிறார் சொன்னார. சீஷர்கள் சொல்றாங்க, இவன் அனுப்பிடுங்க, நீங்க புரஜாதிகளுக்காக வரல, இஸ்ரேல் ஜனத்துக்காக வந்தீங்க ஃபர்ஸ்ட்ங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு அவரு என்ன கொடுக்குறாரு? அவருக்கு சுகம் கொடுக்குறாரு. நீங்க பாருங்க, பேதுரு எடுத்த உடனே அலங்கார வாசல் இருக்கிறவன சுகம் கொடுக்குறாங்க. அவன் யூதன், எத்தனை யூதன் தானே, யூது பழக்கத்துல திருப்பி பிரசங்கிச்சுட்டே போறாங்க. இல்ல, நம்ம என்ன செய்யணும்? அவங்களே வாங்கணுமா? அதாவது யூத ஜனங்களை இது ஏன் சொல்லுதுன்னு பார்க்கும்போது, யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவே முதல்ல அவர் யூதர்களுக்காகவும் புரஜாதிகளுக்காகவும் தான் முதல்ல அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது யூதர்களுக்காக. அதான் தான் இவர் சொல்றாரு, யூதர்களுக்காக அவர் மறிக்க வேண்டியது இருக்குன்னு தெளிவாக வெளிப்பாடு கொடுக்குறாரு. அப்போ இந்த ட்ரெஷர் பாது அது யூதர்களை குறிப்பது. அந்த யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்காக அவர் மறித்தது உண்மை. ரைட்டா? அந்த ட்ரெஷர் எங்கே இருக்கு? நிலத்திலே இருக்கு. எடுக்கவே இல்லை, வெளியில எடுத்தாரா? நிலத்திலே தான் இருக்கு. இந்த எடுக்கல பார்த்தாரு, பார்த்துட்டு உள்ளே புதைச்சி வச்சுட்டு என்ன பண்ணாரு? அவரு அவங்களுக்காக மறிச்சாரு சிலுவையில. ஆனா அந்த ட்ரெஷர் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. ஆனா கீழே போகல பாருங்க. முத்துக்கள் என்ன பண்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 45-46 சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும். 45-46 வாசிங்க. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை. இப்ப முத்துகள் கேருங்க, இப்ப முத்து நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க இருந்து வருது முத்து? அப்போ சபையதான் அது முத்தோட ஒப்பு கொடுக்கிறார். அந்த சபையை என்ன பண்ணுவார் அவரு? ரகசிய வரிகளை எடுத்துக்கிட்டு போயிடுவார் தன்னுடைய பொக்கிஷமாக. இன்னும் ஒண்ணு, யூதர்கள் முத்துக்களை பயன்படுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்காக அவங்க முத்துக்களை வைத்து அவங்க மர்ச்சன்டைஸ் பண்ணுவாங்க, புரியுதா? ஆனா அவங்க அதை ஆபரணமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது எங்கேருந்து வருது? ஒரு புழுவுல இருந்து வருது. அவங்க அதை எடுத்து பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனா அது புறஜாதிகளுக்கு தான் அதை விற்பாங்க. அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க முத்துக்களை, புறஜாதிகளுக்கு விற்பாங்களே ஒழிய. சோ அப்போ இந்த முத்துக்கள் எதை குறிக்கிறது? புறஜாதியை குறிக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சபையை குறிக்கிறது. தன்னோட ரகசிய வரிகளை என்ன பண்ணுவாரு? இருக்கிற இடத்துல இருந்து அந்த முத்தை அவரு எடுத்துருவாரு, எடுப்பாரா? ஆனா இந்த ட்ரெஷர் என்ன பண்ணிடுறாரு?
உள்ளேதான் இருக்கு. ஆனா அந்த ட்ரெஷரை பகிரங்க வருகையில எடுத்து உலகமெங்கும் ராஜ்யத்தை ஆளும்படியாக யூதர்களை வைப்பாங்க. சோ இப்ப ரெண்டு செட்டு ஜனங்களும் இருப்பாங்க, யூதர்களுக்காகவும் வந்தாரு, புரஜாதிகளுக்காக வந்தாங்க. ஆனா அந்த ட்ரெஷர் ஆகிய யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அந்த முத்துக்கள் ஆகிய சபை தன்னை ஏற்றுக்கொண்டது. அப்ப இது ரெண்டுமே பொக்கிஷன் தான், இது ரெண்டுக்காக தான் வந்தார். அதான் அந்த வசனம் உங்களுக்கு போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் யூதர்களுக்காக மறிக்கிறாரு, கொஞ்சம் கூடிய மற்ற எல்லாருக்காகவும் கொண்டு வர. இந்த பழைய ஏற்பாட்டுல முழுமையா பார்க்கும் பொழுது நீங்க சொல்லி கொடுத்தவங்களுக்கு தேவோட ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுதுன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது டிரான்சேஷன் ஆஃப் டிஸ்பென்சேஷன் சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராஜ்யத்துடைய வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா வருது. முதல்ல ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, இந்த நிலத்தை கொடுப்பாங்க. தாவீது கிட்ட சொல்றாரு, உன்னுடைய வீட்டுல வீடு நிலையான வீடு, உன்னுடைய ராஜ்யம் நிலையான ராஜ்யம், உன்னு ராஜ்யம் எண்டெண்டுக்கு நிலை இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தின் மூலமாக தேவோட ராஜ்யம் உலக ஸ்தாபிக்கப்படும் தாவீதுக்கு சொல்றாரு. ரெண்டு சாமுவேல் 7 அதிகாரத்துல இருக்கு. அதே ஐசாயா 2 அதிகாரத்துக்கு வந்து படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்ற ஆச்சரியமா இருக்குன்னு பாக்கும்போது, எல்லா புறஜாதிகளும் எருசலேமை நோக்கி ஓடி வருவாங்க. வேதம் எங்கிருந்து வருது? எருசலேமிலிருந்து வருது, சீனால இருந்து வருதுன்னு சொல்லி புறஜாதிகள் எங்க ஓடி வருவாங்களா? எருசலேமை நோக்கி ஓடி வருவாங்க. அது எப்ப நடக்கும்னு பார்க்கும்போது அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, மெசியா வருவாரு, எருசலேமை மையமா வச்சு ஆளுகை செய்வாரு, நாம எல்லாம் ஆளுகை செய்வோம், அப்போ புறஜாதிகள் வருவாங்க. அதுதான் அவங்களுடைய ஐடியா. இந்த ஐடியா வச்சுதான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா கடந்து போகும். நீங்க எங்க வேணா படிச்சு பாருங்க, இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? எருசலேம் மையமாக வச்சு ஒரு ஆளு தேவோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அங்கதான் வேதம் இருக்கும், புறஜாதிகள்லாம் ஓடி வருவாங்க. ஐசாயா 2 அதிகாரத்துல இருக்கு, ஐசாயா 11 அதிகாரத்துல இருக்கு, ஐசாயா 61 அதிகாரத்துல இருக்கு. எங்க படிச்சு பார்த்தாலும் இந்த சாப்டருக்கு தான் போகும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, புதிய ஏற்பாட்டுல அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவன்னா அவங்க தள்ளப்பட்டு யார் வந்துட்டாங்க? புறஜாதிகள் வந்துட்டாங்க. இதுதான் அவங்களால பொறுக்க முடியல. இது எப்படி நடக்கும்? நாம தானே ஃபர்ஸ்ட். அவன் சொன்னார், போயிடும், நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆனால் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால புறஜாதிகளுக்கு போயிட்டேன். ஆனா புறஜாதி உள்ள வந்துருச்சு. ஆனா பழைய ஏற்பாடு அதுதான் இங்க ரகசியம். எது ரகசியம்? இதான் ரகசியம் என்று இங்க சொல்றோம். அந்த ரகசியத்தை யாருக்கு சொல்றாரு? பரிசேயர் சதுசேயருக்கு சொல்லல. போன வாரம் அவன் லூக்கா 17 அதிகாரத்துல சொன்ன ஒரு பரிசேயர் வந்து கேட்கிறாரு, பரலோக ராஜ்யம் எப்போ வரும்னு கேட்டாரு. என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் எழுத்தின் பிரகாரமா வராது, உள்ளுக்குள்ள வரும்னு சொல்றாரு. அவனுக்கு ஏதாவது புரியுமா? அவனுக்கு புரிய கூடாது. உள்ளுக்குள்ள வந்து சீசர்களுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாரா? சீசர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றாரு? வெளியரங்கமாகவே அவனை ஸ்தாபிப்பேன்ட்டார். ஸோ சீசர்களுக்கு ரெண்டுமே சொல்லிட்டார், குவான்டிடேட்டிவ் சொன்னாரு, குவாலிட்டேட்டிவ் சொல்லிட்டார். ஆனா அவங்களுக்கு தெரியாது, புரியாது. அவங்களுக்கு புரியாம போகணும். ஏன்னா அவர் கண்மயக்கம் உள்ளவர்கள், அவங்களுக்கு மறைக்கப்பட்டது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் புரோஜனம் இல்லை. இப்படித்தான் பைபிள் ஃபுல்லாவே கடந்து போகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை தான் பவுல் தன்னுடைய நிருபத்துல ஃபுல்லாவே எழுதியிருப்பார். இப்படிதான் புறஜாதிகளாக நம்ம வந்தோம். இதுதான் ரகசியம். இது பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல ரகசியமாக கொண்டு வந்தாங்க. ஆனா ஆதியிலே தேவன் தீர்மானித்தார், ரைட்டா? இதுதான் முத்துக்கள். சோ முத்துக்கள் என்பது சபையை குறிக்கிறது, ட்ரெஷர் என்பது யூதர்களை குறிக்கிறது. ரெண்டு பேருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிச்சார், ரெண்டு பேருக்காகவும் தன் ரத்தத்தை சிந்தினார், ரெண்டு பேரையும் தனக்காக பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு பொக்கிஷத்தை நிலத்திலே புதைச்சி வச்சிருக்கிறார். அந்த பொக்கிஷம் எப்ப வெளில வரும்? தன்னுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யும் போது அதை வச்சு எருசலேமை மையமாக வச்சு தாவீதின் ராஜ்யத்திலே அவர் ராஜாக உட்கார்ந்து அவர் இந்த உலகத்தை 1000 அரசாட்சி செய்யும் பொழுது உலகம் என்று யூதர்கள் இருப்பாங்க, புறஜாதிகள் இருப்பாங்க, நாமளும் அவர்களும் சேர்ந்து ஆளுகை செய்வோம். 12 சீஷர்கள் நம்ம வாசிச்சோம் இல்லையா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே அப்படின்னு பேசி கேக்குற என்ன பண்ணுவோம்? அப்பொழுது 12 சிங்காசனத்தில் இருப்ப நீங்களும் ராஜா ஆளுகை செய்வீங்க. இப்படிதான் பைபிள் முடியுது. அதனாலதான் கொண்டு போய் ரெவலேஷன் 20 எப்படி முடிக்கிறோம், எப்படி முடிக்கிறோம், 1000 வருட அரசாட்சி கொண்டு வரோம். அந்த ஒண்ணுதான் அங்க வசனம். இத்தனைக்கும் பைபிள் ஃபுல்லா இணைவசம் அது அந்த நோக்கி தான் போகுது, கரெக்டா? ஆனா இப்ப நீங்க சொல்லலாம், இப்போ இந்த உலகம் யார் ஆளுகை பதிவு போட்டிருக்கிறாங்க? யாக்கோபு 4 படியாங்க, சாத்தான் ஆளுகை பதிவு போட்டிருக்காங்க. அப்படித்தானே, சாத்தான் ஆளுகை தானே இருக்கு, அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஆனா அந்த சாத்தான் ஆளுகை ஆயிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டான், ரைட்? அப்ப இப்ப தேவ ராஜ்யம் இப்ப எப்படி செயல்படுது? நம்ம போன வாரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி 3 விதமாக செயல்படுது. உள்ளுக்குள்ள உங்களுக்கும் செயல்படுது, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தேவராஜ்யம் செயல்படுது. அவன் சொன்ன லூக்கா 17 சொல்லுது, தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் தேவராஜ்யம் எங்க செயல்படுது? சபைக்கு தலையாக இருக்கிறார். தேவராஜ்யம் சபை அங்கதான் தலை, அவர் ராஜா இல்லை. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ராஜா என்று சொல்லி எங்க சொல்ல, பழைய ஏற்பாட்டுல தான் ராஜா தான் சொல்றோம். அதே பகிரங்கமாக இறங்கி வரும்போது ஒரு ராஜாதி ராஜாவாக இறங்கி வருகிறார், ரைட்டா? ரெவலேஷன் 19 இருக்கு. அதுக்கு நடுவில் எங்கேயுமே பவுல் சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு? சபைக்கு தலை, தலை வேற,
ராஜா வேற, இப்ப எப்படி இருக்காரு அவர் இந்த உலகத்துக்கு, சபைக்கு தலை, நான் அவருக்கு அங்கத்தினர், அது என்ன சொன்னாலும் அது கேட்பேன். அது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதுக்கு கம்பேர் பண்ணி எபேசு புத்தகத்தை நம்ம அஞ்சா அதிகாரத்துல சொல்லி கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன்னா. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துறாங்க, சபை எப்படி இருக்கு, தலை இயேசு கிறிஸ்து, சரீரம், அது தலை சொல்றது சரீரம் செய்யும், நாம எல்லாம் அங்கத்தினர். அப்ப நீங்க கேக்குறேன், என்னுடைய சபை போயிடுச்சுன்னா சரீரம் போயிடுச்சான்னா, இல்ல, உலகளாவிய சபைதான் சரீரம். இந்த உலகத்துல யாரெல்லாம் இப்ப நான் பிரசனிச்சு இருக்கும் போது, எந்த ஒரு தனி மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் சரீரத்துல சேர்க்கப்பட்டுட்டான், அந்த சரீரத்துல தேவன் வச்ச அங்கமாக செயல்படுவான். சிலர் தீர்க்க தரிசிகள், சிலர் போஸ்டர்கள், சிலர் போதகர்கள், சிலர் போதகர்களாகவும், சிலர் என்ன சொல்லுங்க, இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், அஞ்சு விதமான ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய முடியாது, அந்த அங்கத்துல அப்படி அப்படியே சேர்க்கப்பட்டுவாங்க. தீர்க்க தரிசிகள் எல்லாருக்குமே ஊழியம் உண்டு, மனுஷன் கொடுத்தாதான் இல்ல, தனிப்பட்ட மனுஷன் அது ஊழியத்தை எடுத்து செய்துகிட்டே இருக்கலாம். இதுதான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ரகசியம், பழைய ஏற்பாட்டுல இது கிடையாது. அதுதான் முத்துக்கள் என்று சொல்கிறார். அந்த முத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன் ட்ரெஷர். அப்போ இந்த முத்துக்களை எதோ நம்ம கொண்டு போனோம், சர்வை சபையோட கொண்டு போறேன், தியத்திரா சபையில் என்ன கொண்டு போறேன்னு பார்க்கும்போது, ட்ரெஷர் அந்த ஸ்திரீயும் புளித்தமாகும். அப்புறம் ட்ரெஷர் அந்த ஃபீல்டு எதுக்கு கொண்டு போறேன், சர்வை சபைக்கு கொண்டு போறேன். சர்வை சபைக்கு ஏன் கொண்டு போறேன், அந்த ரெஃபர்மேஷன் பீரியட், அங்கதான் மார்ட்டின் லூத்தர் வராரு, கால்வின் வராரு, கத்தோலிக்க மதம் தெரிகிறது கிரியையினால ரட்சிப்பு இல்லை, கிருபையினால ரட்சிப்பு என்று மார்ட்டின் லூத்தர் மூலமாக லுத்தரன் சபை ஸ்தாபிக்கப்படுது, சிஎஸ்ஐ சபைகள் ஸ்தாபிக்கப்படுது, நல்ல விதமாக உள்ள வந்துச்சு. இட் இஸ் அ குட் ரெஃபர்மேஷன். ஆனா அங்கேயும் சில சட்டத்திட்டங்களை போட்டு அங்கேயும் தவறுகளை உள்ள பூத்துட்டாங்க. நல்ல ரெஃபர்மேஷன் வந்தது, திருப்பி அங்க தவறுகளை கொண்டு வந்து சில கோட்பாடுகளை கொண்டு வந்து சில இடத்துல சந்திக்காம அவரால் முடிஞ்சவரை அவர் சரி செய்ததுக்கு போனாரு. கிருபை சால்வேஷன் குறித்து ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதனால சர்வை சபையோடு அது நம்ம அது என்ன செய்த டெட் சர்ச். ஆமா 45-46 வந்து சர்வை இல்ல, 44 வந்து சர்வை, 44 வந்து சர்வை முத்து இல்ல, அது ட்ரெஷர் பொக்கிஷன் தான் சர்வை, பொக்கிஷன் தான் சர்வை. அது வந்து ரெவலேஷன் 3:1-6 இருக்கு, சர்வை சபை ரெவலேஷன் 3:1-6. நீங்க அங்க பாக்கும்போது சர்வை சபையில காணப்படுறது என்ன, செத்த சபை. வெளியில என்ன சொல்லுது, நான் ரெஃபார்ம் ஆயிட்டேன், ஐ அம் ரெஃபார்ம்டு, நாங்க ரெஃபர்மேஷன் பண்ணிட்டோம், நாங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். ஆனா உள்ள அடுத்த ஓம் பிலதெல்பியா, அதுக்கு குறையே கிடையாது. அந்த பிலதெல்பியா சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. பாருங்க, திறந்த வாசல், ஆலயத்தின் தூண், புதிய நாமம், அது கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா, மறுதலியாமல் தான் வசனத்துக்கு கீழ்படுதல், உனக்கு உள்ளதை பற்றிக்கொள். யாருக்கு, பிலதெல்பியாக்கு. அது முத்து, அதுதான் சபை, உண்மையான சபை, எடுத்துக்கொள்ள போகிற சபை. நம்ம பிலதெல்பியா சபையை போலவே வாழ்ந்தா கட்டாயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் நம்ம வச்சு முத்தாக நாம இருக்கும்போது, அவர் முத்துக்களை எடுத்து பண்டிகை முன்பாக போடாதுங்க, அது பீறி போடும். இருக்கா எல்லாத்தோட கார்பரேட் ஆகுதா, இப்ப நான் சொன்னா எல்லாத்தோடய கார்பரேட் ஆகும். பைபிள் எங்க இருந்தாலும், ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட், எங்க இருந்தாலும் இந்த வசனம் போது பொருந்தணும். பொருந்துச்சுன்னா இந்த இன்டர்பிரேஷன் கரெக்ட், யார் மெசேஜ் எடுத்தாலும் பொருந்தாலும் அது தப்பு. அப்ப கரெக்டான என்ன இருந்தாலும், அப்ப இது என்ன சொல்லுது, வேற எங்க அப்ப வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்டா வந்துடும், ஒரு தப்பு இருக்காது, நமக்கு தெளிவா புரியும் எல்லாத்தோடய. நான் இப்ப எதோ கார்லேட் பண்ற, பழைய ஏற்பாடு வந்துச்சு, இந்த காஸ்பிள் வந்துச்சு, எபிசோட் வந்துச்சு, ரெவலேஷன் வந்துச்சு, எல்லாத்தையும் கார்லேட் பண்றோம். எதனால, இந்த ஒரே 13 அதிகாரத்தை வச்சு கார்லேட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து என்ன சொன்னவங்களுக்கு, லவோதிகா சபை என்ன சொன்னவங்களுக்கு, முத்து இல்ல, பிலதெல்பியா சபை முத்து, ரெவலேஷன் 3:7-13, அந்த பிலதெல்பியா சபைக்கு குறையே கிடையாது. அவன்கிட்ட குறையே காணப்படல, ரெண்டு சபைக்கு குறையே கிடையாது. ஒன்னு சிம்மர்னா சபை, உபத்திரவு பட்டா குறை கிடையாது நம்ம கிட்ட. அடுத்தது பிலதெல்பியா சபை, அது மிஷினரி சர்ச், வெளிப்படுத்தல் 3:7-13 பிலதெல்பியா சபை, அதுதான் முத்துக்கள். அது யாரு, அதோடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம அதுதான் வச்சுட்டு ஃபாலோ பண்ணும். நம்ம எதுக்கு, எதை 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 வச்சு ஃபாலோ பண்ணும், பிலதெல்பியா சபை மாதிரியே வாழணும் இருக்கணும். மிச்ச சபை கிட்ட காணப்படுகிற காரியம் நம்ம கிட்ட காணப்படுறதா, செக் பண்ணி எடுத்துக்கிட்டே வந்தா பிலதெல்பியா நம்ம மாறிடலாம். மாறிட்டா சபை அருங்க தகசி அவர்கள் எடுத்துக்கொள்ள பண்ணலாம். கடைசி என்னது, டிராக்லெட், அதாவது வலை இல்லையா, கடைசி 13:47 கொஞ்சம் வாசிக்க, வலை கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப வலையில என்ன, சகல விதமான மீன், நல்ல மீன், கெட்ட மீன் எல்லாம் வரும், ரைட்டா, அது வாரிடுச்சு. வாரிட்டு என்ன பண்ண, உட்கார்ந்து என்ன பண்றாங்க, நல்ல மீன எடுத்து கூட போறாங்களா, கெட்ட மீன் என்ன பண்றாங்க, அது நிறைந்த போது அது
கரையிலே இழுத்து உட்கார்ந்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார். எரித்து போடுவார். இது எங்க கம்பேர் பண்ணலாம்? கர்த்தருடைய பகிரங்க வருகை லவோதிக்கா சபை, கர்த்தருடைய பகிரங்க வரைக்கும் சபை இருக்குன்னு சொன்ன பிரதிநிதிகள் சபை, ரகசிய வரைக்கும் எடுத்துக்கொள்கிற சபை. கடைசி இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அந்த லவோதிக்கா சபை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை காலம் லவோதிக்கா சபை. ஆனா லவோதிக்கா நான் இருக்கக்கூடாது, நான் பிலதெல்பியாவ மாறி வாழணும். என்கிட்ட அந்த குணாதிசயம் காணப்பட கூடாது. இந்த லவோதிக்கா சபையில சபையில இல்ல, இயேசு கிறிஸ்து வெளியில நிக்கிறாரு, கதவை தட்டி நான் வர வரேங்கிறாரு. எவனும் உள்ள சேர்க்கல. நீ வராத நான் ஆளுகளை தான் நடத்துவேன். பர்ஸ்தாவின்னு சொல்றது ஆனா அவங்க ஆளுகைக்குள்ள வச்சுக்கணும். பர்ஸ்தாவுக்கு இடமே அங்க கிடையாது. அவங்க ஆளுகை, அவங்க நினைச்சது நடக்கணும். ஆளுகை இல்ல, அவங்க சொல்ற வசனம் வரணும். இப்படியாக தடுத்து நிறுத்தப்படும் போது ஆவியாரால் செயல்பட முடியாது. அது என்ன வெது வெதுப்பா இருக்கு இல்லையா? அவ ஆவி வெது வெதுப்பும் வாந்தி பண்ணி போடுவேன். கத்தரா இயேசு கிறிஸ்துவ வாந்தி பண்றேன், வாந்தி பண்ணி போட்டேன், வாங்க முடியல, என்னால வாந்தி பண்ணி போடுவேன். அவங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அது ஏதோ டிராக் நெட். அப்போ கர்த்தருடைய பகிரங்க இரண்டாவது வருகையிலே நடக்குதா? அந்த சொன்ன ரெண்டாவது வரிகள் யோசபாத் பள்ளத்தாக்கில் நடத்தப்படுகிறேன் நியாய தீர்ப்பு. எங்க என்ன நடக்குதுப்பா? யோசபாத் பள்ளத்தாக்கில் நடக்கிற நியாய தீர்ப்பு. அது எப்ப வரும்? யோசபாத் பள்ளத்தாக்குன்னு பாக்கும்போது யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் நான் நினைக்கிறேன். யோவேல் மூணா பாருங்க. அது மட்டும் கொஞ்சம் நான் பாக்கணும், முடிச்சிடற அவ்வளவுதான்ப்பா. மூணு ஏறி முடிச்சது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, முடிச்சிடறேன். யோவேல் மூணு அதிகாரம் நினைக்கிறேன். யோசபாத் பள்ளத்தாக்கிலே அவர் வந்து உட்கார்ந்து அங்க வந்து ஆளுகை செய்வான், கொடுத்தது நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. அது எப்போன்னா கர்த்தருடைய பகிரங்க வருகையிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து யோசபாத் பள்ளத்தாக்கில உட்கார்ந்து வாசிங்க. பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக, ஜாதிகள் எழுப்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக, சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயத்திற்கு அங்கே நான் வீட்டிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அறிவாலை வீட்டு அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை தூதர்கள் வந்து அருவாலை நீட்டி எல்லாத்தையும் பயிர பயிர் அறுக்கிறாங்க. ஆலையில இருந்து ரத்தம் வழிந்து ஓடுது. வழிந்து ஓடுதா? பதினாலு அதிகாரத்துல எங்க கொண்டு வந்துட்டோம்? கர்த்தருடைய பகிரங்க வருகை வரைக்கும் சபை இருக்குன்னு நான் சொன்னேன். ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியாம சரதை சபையாக இருக்கிறவங்க, தியத்ரா சபையாக செயல்படுறவங்க, லவோதிக்கா சபையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவங்க பிலடெல்பியா மாறினாதான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ ரகசிய வருகை முடிஞ்ச பிறகு கூட இப்படிப்பட்ட சபைகள் உலகத்துல இருக்கும். வேறொரு தூதனும் கருப்புள் அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள் அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் மிகுந்த சத்தத்தோட சொன்னார். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டார். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1100 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அர்மகதான் யுத்தம் அங்க பிரிக்கிறாரா? இப்பதான் அர்மகதான் யுத்தம். செகண்ட் கமிங். இது எங்க பாக்குறோம்? திருப்பியும் மத்திய 24 பெருங்க, 24 இருக்கா? அங்க நகதிய வருகையில பகிரங்க வருகை அதேதான் சொல்லுதுப்பா. மத்திய 24 பாருங்க, மத்திய 24:28 இருந்து பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடும். நான் சொல்லி கொடுத்தேன், ஏன் இப்படி சொல்றாரு? பிணம் எங்கன்னு அர்த்தம், பிணம் எங்க இருக்கு? யோசபாத் பள்ளத்தாக்குல கிடக்கு. அந்த இடத்துல யார் வராங்க? கழுகு வர்ற மாதிரி அந்த இடத்துல கத்திர இயேசு கிறிஸ்து வந்து இறங்குறாரு. நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது சொல்லுது. அந்த நாட்கள் உபத்திரவம் முடிந்த உடனே, 7 உபத்திரவம் முடிஞ்சிருச்சு. ரெவலேஷன் 6:19 வரை காணப்படுகிற காரியம் முடிஞ்சிருச்சு. சூரியன் அந்தகாரப்படும்,
சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்து சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆச்சா, அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல போதும் கண்டு புலம்புவார்கள். சந்தோஷத்தான போடுற ரகசியங்கள் இல்லாம நாம எடுத்துக்கொள்ளப்பட்டோம். இவனும் புறம்பறான், வலுவாக துணிக்கு மெக்கா சத்துடும் அவன் தூதர்களை அனுப்புவார். யாரும் அனுப்புவார்ப்பா? நம்ம ரகசியவர்களை தூதர்கள் அனுப்பினது இல்ல, பலவந்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம். அவர் தூதரோட எங்க நின்னாரு? மத்திய ஆகாரத்துல நின்றார். அவர் கீழே வர்றார், என்ன தூக்கிட்டு போயிட்டார். ஆனா இங்க இறங்கி வருவார். இறங்கி வந்துட்டு அவர்களை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை யாராப்பா வானத்தில் ஒரு முதல் கொண்டு மறுமுறை கொண்டு திசை கூட்டி சேர்ப்பார். எங்க சேர்த்தாரு? நாங்க போட்ட மாதிரி நல்ல மீன் எடுத்து கூடையில போட்டாரு, நல்ல விதை எடுத்து அங்க போட்டாரு. கெட்டது என்ன? அத்தி மரத்துக்கு முடியுமா ஒரு ஓமையை சேர்த்தார். இல்ல இல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வானத்தில் ஒரு முறை கொண்டு மறுபடியும் திசைகளை கூட்டி சேர்ப்பார்கள். ஓகே, இதுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது எப்படி பிரிப்பாங்கன்னு காணப்படும். ரைட், இப்போ இது ஏழு சபை நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் முடிக்கிறேன். இப்போ வருகிற காலங்களில் அடுத்த காரியங்களை சொல்கிறேன். இது அப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், தேவ ராஜ்யத்தை நம்ம எப்படி சாதிக்கிறோம் என்பதை பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த மெசேஜ் ஆசீர்வதிப்பார்கள்.